வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். மைசூர் மகாராஜா பேலஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சிட்ருக்க டைமில் எடுத்ததுனால ஒரு சில கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல. நான் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் மைசூர் மகாராஜா பேலஸில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கார்டன். இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகணுன்னே ஒரு தர்பார் ஹால் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் மழை காரணம்னால. இந்த தர்பார் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர்ஸ் தெரியும். பகல் நேரத்துலேயும் லைட்டிங்ஸ் போட்டு ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஜா ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களோட ஃபோட்டோஸ். இது தர்பார் மண்டபத்துடைய நடுவில் நான் இருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய மண்டபம்னு. இந்த மைசூர் மகாராஜா அரண்மனை வந்து எந்த ஆண்டு கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1897 வருஷம் கட்ட ஆரம்பித்து 1912 வருஷம் தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் ஆயிருக்கு இந்த பேலஸ் கட்டி முடிக்கிறதுக்கு. இதில் கிட்டத்தட்ட 175 அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய அறைகள் நமக்கு காட்டுறதுக்கு வைக்காமல் பூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் தர்பார் ஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய முற்றம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிகள், வெள்ளி பெட்டிகள்லாம் நிறையா இருக்குது. அதே போக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஷீல்டு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் லிஃப்ட் வசதி கூட இருந்திருக்கு. இந்த மாடிக்கு போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. மறுபடியும் அந்த மாடிப்படி கிட்ட பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த முற்றம் வரும். முற்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும் போது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த முற்றத்துக்குள்ளேயும் நம்மளால் போக முடியாது, அதையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மண்டபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லக்கில் சாமி இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா ரொம்பவே வியப்பாக இருந்தது. அந்த பெயிண்டிங்குமே ரொம்ப அழகாக, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சிலைகள்லாம் இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பீரங்கி வண்டிகள் நிறைய நிற்கிது, ராஜா காலத்தில் பயன்படுத்தினது. இது எங்கே இருக்குதுன்னா அந்த அரண்மனையோட முகப்பிலேயே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தங்க பல்லக்கு. இதுதான் தசரா டைமில் வந்து ராஜா வந்து பயன்படுத்தக்கூடிய தங்க பல்லக்கு. இதையும் தனியாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், நிறைய தூண்கள் நிறைந்த மண்டபமாக இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோஸ் நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வியப்பாக இருக்குது நமக்கு பார்க்கும்போதே, எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த மண்டபத்தை சுற்றி சுற்றி வந்தோன்னா நிறைய தூண்கள் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில அறைகளுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு அனுமதி பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மண்டபத்துலேருந்து தான் வெளியில் வந்து நடக்கக்கூடிய தசரா நிகழ்ச்சிகளெல்லாம் ராஜா வந்து பார்வையிடுவாராம். தசரா காலங்களில் வந்து இந்த அரண்மனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் தான் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமாம். ராஜ வம்சத்தினரும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துல உட்காந்து தான் அந்த கலை நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்ப்பாங்களாம். இந்த மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த தூண்கள் நிறைந்த மண்டபத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய கார்டன் இருக்குது. இங்கே கோயில்களும் இருக்குது. ஆனால் கோயிலும் நாங்கள் போயிருந்த டைம் பூட்டி இருந்தது. இங்கே 2-3 யானைகள் கூட வச்சுருக்காங்க இந்த அரண்மனையில். அந்த காலத்துலேயே எவ்வளோ கலை நுட்பமாக கட்டிடக்கலையில் இந்த அரண்மனையை வந்து ரசித்து கட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வியப்பாக இருந்தது. இந்த தூண்கள் நிறைந்த மண்டபத்துக்கு அடுத்து முதல் தளத்துக்கு போனோன்னா மேலேயும் ஒரு தர்பார் மண்டபம் இருக்குது. அங்கேயும் நிறைய தூண்கள் அமைக்கப்பட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த தூண்களுக்கு பக்கத்தில் நம்ம போக முடியாது, ஒரு சின்ன தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க, அது வரைக்கும் தான் நம்ம போக முடியும். மேலே பார்த்திங்கன்னா ரூஃபில் ரொம்ப அழகாக உட்டன் கார்விங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அது போக இந்த மண்டபங்களில் ஒரு சில இடங்களில் வந்து வெள்ளி கதவுகள் வந்து இருக்குது. அந்த வெள்ளி கதவுகள் தசரா டைமில் மட்டும்தான் திறப்பாங்களாம், எல்லா டைமும் திறக்க மாட்டாங்களாம். தூண்கள் வந்து சேதமாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில இடத்துல கவர் பண்ணியும் வச்சுருக்காங்க. இது வெளியே வந்தோன்னா இது வந்து அம்பாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பல்லக்கு தூக்குற யானைகள் போடக்கூடிய அணிகலன்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. முதல் தளத்துக்கு போனோன்னா மேலே வந்து மகாராஜாவுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக நம்மளை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
இந்த முதல் தளத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா வெள்ளி தங்க நாற்காலிகள்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரூஃபில் வந்து உடன் கார்விங்ஸ் போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இது இந்த நாற்காலி எல்லாமே ராஜா காலத்தில் பயன்படுத்திய நாற்காலிகள்னு சொன்னாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் வெளியில் இருந்தது. நாங்கள் போன டைமில் வந்து எந்த கோயிலுக்குமே போக முடியல, பயங்கர மலையில் வேற நாங்கள் போயிருந்தோம். அதே போக நாங்கள் போயிருந்த டைமில் வந்து கோயில் நடை அடைச்சிட்டாங்க. இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வியூ தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அரண்மனையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன பல்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அரண்மனை முழுக்கவே. இது எதுக்கு அப்படின்னா தசரா டைமில் இந்த மின் விளக்குகள் மூலமாக பயங்கர ஜொலி ஜொலிப்போட வந்து அரண்மனை இருக்குமா. தசரா டைமில் கண்டிப்பாக போகவே முடியாது, மைசூர் பயங்கர பிஸியாக இருக்கும். நம்ம போய் ஸ்டே பண்ணி பார்க்கலான்னா கூட ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. பட் ஆனால் தசரா டைமில் போனீங்கன்னா உள்ளேயே பேலஸ் கிட்டேயே வந்து போக முடியாதான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலோட முகப்பு. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.